நிறையா பேருக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக தகவலில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஜாதக ரீதியாக பார்த்துட்டேன்னா யோகங்கள் இருக்கக்கூடிய தருணம், சாரி என் ஜாதகத்துக்கு யோகமே இல்லையான்னு, யோகம் இருந்ததுன்னா நான் நினச்சி நான் வெற்றி பெறுவேனா, அப்படி யோகம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் என்ன சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டகாலம் வரும்போது ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய யோகங்கள் என்ன, அது மாதிரி பாக்யாதி யோகம்னு சொல்லுவாள், அந்த யோகம் வந்து சில ஜாதகங்களில் இருக்கக்கூடியதாக இருக்குது, அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு மந்திரமே சொல்லப்பட்டிருக்கு. பாக்யமாதீபோ லபகே ஏ வாழா பேஷோ பாக்யோ யதீஹி பாக்யோ யதீஹி லாப பாக்யாதிபத்தியே சம்பந்தே பாக்யமாதிஷேத். அதாவது ஒன்பதாம் இடத்திற்குண்டான அதிபதி பத்தாம் இடத்துலையோ, அல்லது பத்தாம் இடத்துக்குண்டான அதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ, அல்லது ஒன்பதாம் இடத்துக்குண்டான அதிபதி பதினொன்றாம் இடத்துலையோ, பதினோராம் இடத்துக்குண்டான அதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ இருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்க பாக்யாதி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது பாக்ய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்குண்டான அதிபதி பதினோராம் இடத்துல இருந்துடுது அப்படின்னு சொன்னால் இவங்க பிரயாணம் வெற்றி பெறும், இவங்க யோகமான ஆட்களாக இருப்பா, ரொம்ப கஷ்ட காலத்தில் கூட இவங்க பெருசாக கஷ்டப்படாமல் இருந்துருப்பா. அதாவது பூர்வீக சொத்து பத்திரிகையில் அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் இருக்கிறது, அப்பாவுடைய சொத்துக்கள்லாம் அனுபவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருந்துருக்கு. ஆக இன்றைய ஆன்மீக தகவலில் உங்கள் ஜாதகங்களில் பார்த்துட்டேன்னா ஒன்பதாம் இடத்துக்குண்டான அதிபதி பத்தாம் இடத்துலையோ, அல்லது பதினோராம் இடத்துலையோ, அல்லது பத்தாம் இடத்துக்குண்டான அதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ, பதினோராம் இடத்துக்குண்டான அதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் கஷ்டகாலங்களில் கூட பயப்பட வேண்டாம், கஷ்டகாலங்களில் கூட நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, தலைக்கு வந்தது தலவாகத்தோடு போகுங்கிற கணக்காக ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ய யோகங்கள் போன்ற யோகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யேகமாக நம்மளுடைய ஆன்மீக தகவல் ரொம்ப உபயோகமாக இருந்துருக்கும். சரி சார், என் ஜாதகத்தில் நான் அப்படி இல்லை, நான் யாரை வேண்டிக்கிறது அப்படின்னு சொன்னால் பாக்ய தேவதா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி, அந்த மாதிரி பாக்ய தேவதான்னு பாக்ய சூக்தம்ன்ற சுக்தமே இருக்குது. இந்த பாக்ய தேவதா அப்படிங்கிற தேவிக்கு பதிலாக கோ பூஜைன்னு சொல்லுவோம், அதாவது பசுமாடை வேண்டின்றாலே போதும், அந்த பசுமாடை வேண்டின்றாலே பசுமாடுகிட்ட போய் நல்ல விஷயத்தை பற்றி ஸ்மரணம் பண்ணுறது, உங்களுடைய விஷயத்தை பற்றி மனசில் எடுத்துட்டாலே நிச்சயமாக இந்த யோகம் உங்களுக்கு சமமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் பசுமாடு இருந்தது, இல்லை இங்கே வீட்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு பசுமாடு இல்லைன்னா பசுமானுடைய விக்கிரகத்தை வச்சுட்டு அருகில் உட்காந்து நல்ல யோகமான சில காரியங்களை பற்றி சிந்திங்க, தொழில் பற்றி சிந்திங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி பெறும்னு சொல்லலாம். இந்த மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. அப்போ கஷ்டமே பட வேண்டாம், நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும்.